கை உயர்த்துவது என்பது சில குறிப்பிட்ட நேரத்திலே வந்திருக்கிறது கை உயர்த்தக்கூடிய நேரங்கள் எப்போ பிரியாணத்தில் அல்லது துவா கேட்கும் போது அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அசுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லாங்க இன்னல்லாக ஹையூன் கரீமுன் அப்திஹி இதன் அபுதாவுத் திருமதியில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா சங்கியானவன் மிக வைக்கப்படக்கூடியவன் தன்னுடைய அடியான் இரண்டு கைகளையும் அதன் உயர்த்தி பிரார்த்தித்தால் அதை சிஃபராக ஒன்றுமே இல்லாமல் திருப்பி அனுப்ப அல்லாஹ் வைக்கப்படுகிறார் இங்கே என்ன வந்திருக்குது கை உயர்த்தினான் அப்போ கை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்குறோம் அனஸ்மதி அல்லாஹு தாலானவர்கள் அறிவிக்கிறாங்க சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு கிராமவாசி ஒரு கிராமவாசி என்ன செய்கிறார் ரசூல்லா அய்ய சொல்லா அஸ்லம் மஸ்ஜிது நம்பவியில் ஹுத்பா ஜும்மாவுடைய ஹுத்பாவை போது என்ன செஞ்சாங்க ஒரு கிராமவாசி வந்து சல்லல்லா அலிஸ்லாம் ஒரு இடத்துல மக்களுடைய சூழ்நிலை சொல்லுவாங்க தண்ணி இல்லாமல் கால்நடைகள் அழிந்து போகிறது எனது பயிர்கள் அழிந்து போகிறது என்று சொல்லி சல்லா அலுவலர் என்ன செஞ்சாங்க ஃபரஃபா அந்நபி சொல்லல்லா அலுவல் எது ஊ ஐதியாகும் அன்னாசு எது எதுவும் இப்போ சல்லல்லா அலேஸ்வலம் என்ன செஞ்சாங்க தன்னுடைய கையை ஊற்றினாங்க சஹாபாக்களும் கையை வைத்து துவா கேட்டாங்க சரியா இப்போ இங்கே மழைக்காக துவா கேட்டு போது சல்லா சேன செஞ்சாங்க கையை உயர்த்திருக்கிறார்கள் அதே போல சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜில அரஃபாவுல என்ன செஞ்சாங்க அதே மாதிரி சஃபாவுல கை உயித்து அங்கே துவா செய்திருக்கிறார்கள் இப்படியான செய்திகள் நமக்கு என்ன கிடைக்கிறது இந்த மாதிரியான கட்டத்தில் கையொத்துவா செய்யலாம் அதே போல ஜும்மாவுடைய நேரத்திலே சாதாரணமான ஜும்மா நேரத்தில் என்ன செய்யக்கூடாது கையொத்தி துவா செய்யக்கூடாது சல்லல்லா அலுலா அவர்கள் மிஷ்ருபனு மறுவானு செல்லக்கூடிய அந்த நபித்தோடர் கையொத்திய போது அதை சல்லல்லா அலுசராங்க கப் அல்லாஹு என்ன எதேன் என்று சல்லாஸ் கண்டிக்கிறாங்க அடுத்தது என்னது எந்த இடத்துல கையொழ்த்து ரெண்டு வரல தடை எண்ணும் வரல இந்த மாதிரி இடத்துல என்ன செய்யலாம் கையூற்றி கேட்பதில் என்ன இல்லை தடையில என்ன பொதுவான அதிசன்ன வருது அல்லாவுதாலா மிக வக்கப்பட சங்கையானவன் மிக வைக்கப்படக்கூடியவன் மிக சங்கையானவன் வைக்கப்படக்கூடியவன் ஒரு அடியான் தன்னிடத்திலே கையை வைத்து கேட்டால் அதை வருமான அல்லா திருப்பி அனுப்ப வைக்கப்படுகிறான் இது என்ன செய்யுது பொதுவான நேரம் நினைஞ்சீங்களா அப்ப தடுக்கப்பட்ட நேரத்தை தவிர இந்த இடத்துல ரச கைய வைத்து கேட்டுக்கிறாங்கிற நேரத்தை தவிர உள்ள நேரத்தில் நீங்க என்ன செய்யலாம் கையை வைத்து கேட்பது தடுக்கப்பட்ட விஷயமல்ல அனுமதிக்கப்பட்ட விஷயம் குனுத்து நாசிலா போன்ற அந்த குனுத்தில் ஒரு பிரச்சனை முஸ்லீம்களுக்கு வருது அப்போ இமாம் துவா கேப்பாங்க அப்போ நீங்கள் அதுக்கு கையொத்து நீங்கள் அதுக்கு துவா கேட்கலாம் அப்படி இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் தொழுகையில் அது வாக்கு வைக்கும்போது எப்போ கங்க வைக்கலாம் சுஜூத்தில் அத்தகையாத்தில் அப்போயெல்லாம் கை ஊற்றுறது அப்போயெல்லாம் கையெழுத்தக்கூடாது